welcome to Pradipa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல தூதுவளை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தூதுவளை சளி இருமலுக்குலாம் ஒரு நல்ல மருந்து. வாங்க அதல அருமையான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தூதுவளை இலையில இந்த மாதிரி சின்ன சின்ன முட்கள்லாம் இருக்கும். இத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 ஸ்பூன் உளுந்து 2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் காரம் அதிகங்கிறதுனால நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 6-7 பூண்டு பல், கொஞ்சமாக புளி, 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கால் கப் தேங்காய் துருவல், 1/2 கப் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் இது கூடயே தூதுவளையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சாச்சு, இப்போ இதில் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.